பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் வெற்றிகரமான 5வது பேட்ச் அட்மிஷன் ஆரம்பம். தொடர்புக்கு psj234@yahoo.com தொலைபேசி எண் 7338824242. உக்ரைனின் மரிபோல் நகரில் ரஷ்ய படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் அசோஸ்டல் ஆலை கடுமையாக சேதமடைந்துள்ளது என்றும், ஒரு மணி நேர இடைவெளியில் தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டது என்றும் அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதிகளில் ஆக்கிரமித்துள்ள ரஷ்ய ராணுவத்தினர் தங்கள் நாட்டின் பழமையான கலைப்பொருட்களை திருடி உள்ளதாகவும், இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உக்ரைனின் பக்கத்து நாடான மால்டோவுக்கு ஐநா சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டினி குயிட்ரஸ் 2 நாள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். உக்ரைனிலிருந்து வெளியேறி மால்டோவில் அகதிகளாக குடியேறி உள்ளவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அந்நாட்டிற்கு தேவையான ஆதரவை ஐநா வழங்கும் என்றும், சுமார் 450,000 மேற்பட்டோர் அகதிகளாக மால்டோ நாட்டிற்கு தஞ்சமடைந்துள்ளனர் என்றும் ஆண்டினி குயிட்ரஸ் தெரிவித்தார். மைக்ரோசாப்டின் நிறுவனரும் உலக பணக்காரர்களில் ஒருவருமான பில்கேட்ஸுக்கு லேசான அறிகுறிகளுடன் கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. பில்கேட்ஸ் 2 டோஸ் மற்றும் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி போட்டுக்கொண்டும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொண்டு வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார். அர்ஜென்டினாவின் ஜிஜி மாகாணத்தில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவாகியுள்ளது என அந்நாட்டு நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் குலுங்கியதால் பொதுமக்கள் வீதிக்கு ஓடி வந்துள்ளனர். உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை. கட்டிட இடிபாடுகள் உள்ளிட்ட பொருட்சேதம் குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வ செய்தி எதுவும் வெளியாகவில்லை. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வரும் இலங்கையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் வகையில் நாளை காலை 7 மணி வரை முழு ஊரடங்கை நீடித்து அந்நாட்டு அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷே நாட்டை விட்டு வெளியேற மாட்டார் என்றும், எம்பி பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும், அடுத்த பிரதமர் தேர்வில் முக்கிய பங்களிப்பார் என்றும் மஹிந்த ராஜபக்ஷேவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான நமல் ராஜபக்ஷே தெரிவித்துள்ளார். அமைதியான போராட்ட இயக்கம் அரசின் ஆதரவுடன் வன்முறைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா கூறியுள்ளார். இலங்கையில் போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தும் வகையில் ராணுவ மற்றும் போலீசாருக்கு அவசரகால சிறப்பு அதிகாரங்களை அந்நாட்டு அதிபர் கோட்டபய ராஜபக்ஷ வழங்கியுள்ளார். பிடிவாரண்ட் இல்லாமல் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யும் வகையிலும், தனியார் கட்டிடங்கள் வீடுகள் உள்ளிட்டவற்றை எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி சோதனை செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கலவரத்தில் ஈடுபடுவோரையும் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவோரையும் சுட்டுத்தள்ள முப்படைகளுக்கும் அதிகாரம் வழங்கி அந்நாட்டு ராணுவ அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டதாக செய்திகள் வெளியாகின. இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ள ராணுவ அமைச்சகம் எந்த சூழலிலும் துப்பாக்கி சூடு நடத்தப்படாது என தெரிவித்துள்ளது. ஈக்வடார் நாட்டின் சாண்டோ டொமிங்கோ நகரில் உள்ள சிறையில் இரு தரப்பு கைதிகளுக்கு இடையே ஏற்பட்ட திடீர் மோதல் கலவரமாக மாறி 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இரு தரப்பினரும் கிடைத்த ஆயுதங்களைக் கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். ஒரு கட்டத்தில் காவல்துறையினர் வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் வெடிகுண்டுகளையும் வீசி மோதலில் ஈடுபட்டனர். கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு தடியடி நடத்தியும் கண்ணீர் புகை குண்டுகள் வீசியும் கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 50 மேற்பட்ட கைதிகள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கலவரத்தை பயன்படுத்திக் கொண்டு சுமார் 220 மேற்பட்ட கைதிகள் தப்பி ஓடியுள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தப்பி ஓடியவர்களில் 100 மேற்பட்டவர்களை பிடித்து விட்டதாகவும், தலைமறைவாக உள்ளவர்களை ஹெலிகாப்டர் உதவியுடன் தீவிரமாக தேடி வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கடந்த ஜனவரியில் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெற்ற போது அந்நாட்டு பாராளுமன்றத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் பொய்யான செய்திகளை வெளியிட்டதாக கூறி அவரது ட்விட்டர் கணக்கு முடக்கம் செய்யப்பட்டது. முடக்கத்தை நீக்க கோரி டொனால்டு டிரம்ப் தொடர்ந்த வழக்கை அந்நாட்டு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் டிரம்பின் ட்விட்டர் கணக்கு மீதான தடையை திரும்பப் பெறுவதாக நிறுவனத்தின் உரிமையாளர் எலான் மஸ்க் அறிவித்துள்ளார். ஆஸ்திரியா நாட்டின் வியனாவில் இருந்து
முயன் சென்ட்ராஃப் நகருக்கு சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இரண்டு பெட்டிகள் முழுவதுமாக தடம் புரண்டு வயல்வெளிகளில் விழுந்து விபத்துக்குள்ளாகி உள்ளது. விபத்தில் இரண்டு பயணிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். 15 மேற்பட்ட பயணிகள் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 51,84,80,076 ஆக அதிகரித்துள்ளது. 3,88,46,002 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 47,33,95,187 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 62,80,287 பேர் உயிரிழந்துள்ளனர்.